எண்ணம் இருந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு சோர்வு, எல்லாருக்கும் ஒரு சோர்வு, நித்திரை மயக்கம். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இப்பொழுது உண்டாயிருக்கிறது. இந்த காலங்களில் மீண்டும் நம்முடைய எண்ணெயை தீவெட்டி ஆயத்தப்படுத்தும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் திருச்சபையின் பிள்ளை தானே, நான் ஞானசானம் பெற்றவன் தானே, அபிஷேகம் பெற்றவர் தானே, நான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற தேவனுடைய பிள்ளை தானே என்று எண்ணுவதற்கல்ல, கர்த்தர் வரும்பொழுது நாம் எப்படி காணப்படுகிறோமோ அதற்குரிய பலன் தான் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாணிய டைம் கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசித்தோம், நல்ல காரியம், அதற்குரிய பலன் நமக்கு கிடைக்கும். ஆனால் கர்த்தர் வருகிற வழியிலே நானும் நீங்களும் எப்படி இருக்கிறோமோ அதற்குரிய பலனை தான் பெற்றுக்கொள்ள போகிறோம். அவர் வரும்பொழுது விழித்திருக்கிறவர்களாக நாம் காணப்படும்படிக்கு, ரட்சிப்பின் பாத்திரத்தை உடையவர்களாக நாம் காணப்படும்படிக்கு எப்பொழுதும் கவனமாய் காணப்படும். பாருங்க, கண்ணீர்கள் என்று சொல்லும்போது எல்லாருமே பரிசுத்த வாட்டிகள் தான். அவங்க ஐந்து பேர் ஆயத்தமாக இருக்கிறாங்க. அவங்க என்ன சூழலில் ஏற்பட்டாலும் சரி, இந்த பரிசுத்த வாழ்க்கையிலே அவள் மிகவும் கவனமாக இருந்தார்கள். மணவாளன் வருகிறார், எதிர்கொண்டு போக ஆயத்தமாக சத்தம் கேட்ட உடனே அவர்கள் புறப்பட்டு போய்விட்டார்கள். இவங்க விளக்கை கொளுத்தி பார்க்குறாங்க, ஏன்னா கொஞ்ச நாளை விளக்கு எரியவே இல்லையே, எண்ணெய் பார்த்தா எண்ணெயும் காலியாகி விட்டது. இப்போ அவங்ககிட்ட கேட்குறாங்க, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? அவங்க ஒரு அருமையான வார்த்தை சொல்கிறாங்க, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடிக்கு, நம்ம ரெண்டு பேருமே கைவிடப்பட்ட சூழ்நிலை வராதபடிக்கு நீங்கள் போய் விற்கிறவங்ககிட்ட வாங்கிடுங்க. நீங்கள் போங்க, சபைக்கு போங்க, சர்ச்சைக்கு போங்க, பரிசுத்தவங்ககிட்ட போங்க, ஜெபம் பண்ணுங்க, அபிஷேகத்தினால் நிரப்பப்படுங்க, பாவருக்கு செய்யுங்க, சபையின் தேடி போங்க. இவங்க போனாங்க, என்ன கிடைச்சதா, என்ன கிடைச்சதா, உங்கள்கிட்ட தான் கேள்வி கேட்குறேன், என்ன கிடைக்கல? ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் எடுத்து வரப்போகிறது. இப்பொழுது நமக்கு சுபிட்சமான சபை இருக்கிறது, பரிசுத்தவங்கள் இருக்கிறாள், ஆராணி இருக்கிறது. சில இடத்துல புதிய வசதிகள் இல்லை, ஆராதனை வசதிகள் இல்லை. நமக்கு எல்லா வசதிகளோடு கூட ஆராதனை கர்த்தர் தந்திருக்கிறார். நம்ம ஃபேன் கடியில் உட்காந்து என்ன பண்ணிட்டுருக்கோம், போராடிட்டு இருக்கோம், போராடி ஜெபம் பண்ணுறோம். என்ன போராட்டம்? தூக்கத்தோடு போராட்டம், முன்ன பின்ன தழுது தூக்கம், அப்படி தடுமாடி, இதெல்லாம் அவிக்கிற வாழ்க்கை. கர்த்தரை பார்க்கிறார், காலங்களை தந்திருக்கிறார். இந்த காலங்களை கர்த்தருக்காக பயன்படுத்தும் எழுவி பிரகாசிப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த எண்ணினால் எப்பொழுதும் சோத்திரம் எரிச்சன உடனே அனல் பற்றி பிடிக்க வேண்டாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நிறைய அடுப்பில் கிடக்கிற நெருப்பெல்லாம் எரிந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல சேர்த்து வைத்து நாம் இங்கே கொளுத்தும் எப்படி இருக்கும்? ஏற்கனவே எரிந்துட்டு தான் இருக்குது, அது இன்னும் அந்த மாதிரியும். இந்த ஞாயிற்றுகளை மட்டும்தான் அப்படி ஊதி 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 கொஞ்சம் கொளுத்தி விடுறோம். அப்புறம் மற்ற நாள் பார்த்தீங்கன்னா அது எப்படி ஊதி ஊதி நம்ம அணைக்கிறதுக்கு ரொம்ப பிரயாசப்படுறோம். ஊதி ஊதி அணைச்சி 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 தண்ணியும் ஊற்றி குளிர வச்சு அவரை கொண்டு வர்றோம். அவர் திரும்ப ஊதி 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 இப்படி தான் அனைவருடைய வாழ்க்கை இருக்கிறது.